Llama Tommy. Llama Tommy. Llama Channel. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம்தான், எப்போ அப்பனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வர்ற கஷ்டமெல்லாம் போயிடும். இதை ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக நம்பி அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உண்மையாக உங்கள் மனசு வந்து அப்படி உறுதியாக இருக்குது, அந்த நேரத்தில் ஐயனோட பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியத்தை எண்ணினாலும் நடந்துவிடும். இது வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய சிறு குறிப்பு. இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் நம்மளே நிறைய திறக்க சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்துட்டு வெறும் நாடக நடிகர்கள் தான், அதாவது நம்ம எல்லாமே இந்த இடத்துல நாடக நடிகர்கள் தான், நம்மளை இயக்குவது அது பேராற்றல் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாம் டைரக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொறுமையாக நீங்கள் நடிக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது இது மிகவும் பொருந்தும். நம்ம என்ன நினச்சாலும் சரி, நம்ம எதை தலைகீழாக திருப்பணும்னு நினச்சாலும் சரி, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அது கண்டிப்பான ஒரு உண்மை. கால நியதி தத்துவத்திற்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாருமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஞானிகள் சொல்கிறாங்க. என்னன்னா, இப்போ சாதாரணமாக இறைவனோட அந்த தாக்கம் அல்லது அவரோட ஒரு ஈர்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்களில் ஈடுபாடு, இந்த உலக இன்பங்களில் ஈடுபாடு, சிற்றின்பங்களில் ஈடுபாடு, இதெல்லாம் கொண்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு சனத்தில் வந்துட்டு இறைவன் மீது நமக்கு ஒரு நாட்டம் வருகிறதோ அப்பயே நம்ம ஒரு வழியை திருப்பிக்கிறோம். அதாவது என்னன்னா, எப்படியாவது வந்து அந்த இறை சக்தியை உணர வேண்டும் அப்படிங்கிற தன்மைக்கு போகிறோம். நீங்கள் வேண்டுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக வைக்கிறது, அதாவது எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கறது வேற விஷயம். ஏன்னா அது உங்களுக்கு என்ன கிடைக்கணுன்றக்கோ அதுதான் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடியார்கள் சிவபெருமானை வணங்க வேண்டுமா, அதாவது வேண்ட வேண்டுமா, எனக்கு இதை கொடுங்கள் அப்படின்னு வேண்ட வேண்டுமா அப்படின்னா, மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் எதையுமே வேண்ட வேண்டாம். அது உங்களுக்கு தெரியும், ஐயனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த இறைவனை போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது, இறைவனை போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு உங்கள் மனசு ஏங்குது. இப்போ உங்களுக்கு இன்னொரு 4-5 ஜென்மம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு விதிப்பயன் இருந்தாலும், நம்ம வந்துட்டு இறைவனை உணர வேண்டும், அவரை சென்றடைய வேண்டும் அப்படிங்கும் போது அவரை மனமுருகி வழிபட வேண்டும், அவரை மனமுருகி வழிபட வேண்டும். அந்த வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த எண்புருக மனமுருக அப்படி உருகி உருகி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக, அதாவது தாயானவள் செயின் அழுகையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாது இல்லைங்களா, அதே போல தான் நீங்கள் இறைவனை வந்து மன்றாடி வழிபடும் போது, எதற்காக, பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்றல்ல, அது வந்துட்டு உங்களோட நியதிக்கு அதாவது உங்களோட விதிக்கு ஏற்ப தான் நடக்கிறது அப்படின்னு சொன்ன போதிலும், இந்த முறையானது அதாவது இறைவனை அடைய வேண்டும் என்ற நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இன்னும் கடினமாக மாறுறீங்க. இறைவனை வந்துட்டு அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி, என்னடா இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாரே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவருக்கு உணர்த்தும் வகையில் வந்துட்டு ரொம்ப கடினமான வழிபாடு. கடினமானதுன்னா நான் சொல்கிறது மனதளவில் வந்துட்டு ஒரே உறுதிப்பாடுடன், நான் எந்த இடத்துலையும் தளர மாட்டேன், எந்த சோதனை கொடுத்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கினாலும் சரி, எதற்குமே நான் கலங்க போவதில்லை, நீ ஒன்று மட்டும்தான் எனது குறிக்கோள் அப்படின்னு உருகி உருகி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய அந்த வேண்டுதலுக்கு எல்லாமல் அந்த பரமாத்மா, எல்லாமல் அந்த பேராற்றல் வந்துட்டு செவிமடுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம வழிபாடு அப்படிங்கிறது அல்லது வேண்டுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இறைவனை அடைவதற்காக இருக்கும் பொழுது உங்களது அந்த மனசு ஒருநிலைப்பட்டு அப்படியே வந்துட்டு இறைவனோடு இரண்டர கலந்த நிலையில் நான் கலந்து விட்டேன், எனக்கு வந்துட்டு உன்னோட அந்த என்ன சொல்கிறது, அப்படியே அந்த ஒரு காட்சியை கொடு அல்லது என்ன நம்ம கேட்கணுமோ, இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் தெளிவாக கேட்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் அதற்கான வழியை காட்டுகிறார் அப்படிங்கிறது மட்டும் மறந்துட வேண்டாம் நண்பர்களே. எப்போவுமே நம்ம வழிபாடு அப்படின்ட்டு போகிறோம் அல்லது வேண்டுதல் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, தனக்குன்னு எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டுதல் அப்படிங்கிறதே பொதுவானதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்படும். அதே போலத்தான் இந்த இடத்துலையும் எல்லாத்துக்குமே அவரோட கருணை கிடைக்கணும், அதற்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு ஆத்மா ரொம்பவே என்ன சொல்கிறது, இறைவனை சேர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் வகையில்
ஐயன் அதற்கு கருணை காட்ட வேண்டும் அப்படின்ட்டு அவரிடம் வழிபாடு செய்யும் பொழுது, என்புருகி வழிபடும் பொழுது, கண்டிப்பாக கசிந்து கசிந்து நாம் வழிபடும் பொழுது இறைவன் அதற்கு செவிமடிப்பார், அதற்கான வழிகளையும் காட்டுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே. இந்த உலகத்தில் ஈடுபாடு கொண்டு அல்லது இந்த உலக இன்பங்களில் ஈடுபாடு கொண்டு வாழ்வதனாலோ என்னவோ எப்படிப்பட்ட பக்தி உடையவர்களாயினும் சில நேரத்தில் வந்து சலனமடைந்து விடுகிறார்கள். அது எல்லா காலகட்டங்களிலும் நடக்கிறது. ஒன்று, அதீத இன்பம் வரும்போது இறைவனை மறந்து விடுவது, அல்லது அதீத துன்பமாக நாம் நினைத்து கொள்ளும் பொழுது அதில் இறைவனை மறந்து விடுவது, அல்லது விட்டு வழிபாட்டை விட்டு விடுவது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம வழிபாட்டிற்கு தடையாக சில நேரங்களில் இருக்கின்றன. எல்லோருக்கும் அல்ல, சிலருக்கு சில நேரங்களில் அப்படி அமைந்து விடுகிறது. அதன் பின்னர் வந்துட்டு அந்த வழிபாட்டை நிறைவு செய்யாமலே போவது தான் நம்மளோட தொடர்ச்சிக்கு அது காரணமாகி விடுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆதினன்னு எல்லாத்திற்கும் மூலமான அந்த விதை. அப்போ அந்த விதையை பற்றி நம்ம யாருமே கவலைப்படுறதில்லை. அந்த விதையிலிருந்து வளர்ந்து வந்த விருட்சம் கொடுத்த கனிகளுக்காகத்தான் நாம் ஆசைப்படுகின்றோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கான விதை என்று ஒன்று இருந்திருக்கும் அல்லவா, அந்த விதைக்காக யாரும் ஆசைப்படுவதில்லை. அந்த விதையை உணர்ந்து கொள்வதற்கு யாரும் ஆசைப்படுவதில்லை. அந்த விதை பின்னர் வெளிச்சமாக மாறி அதில் கிடைத்த அந்த காய் கனிகளுக்காகத்தான் நாம் ஆசைப்படுகின்றோம். நல்லா உணர்ந்துக்கங்க, யாருமே இறைவனை உணர வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை, இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதும் இல்லை. ஆனால் இறைவன் மூலமாக படைக்கப்பட்ட பொருளுக்கு ஆசைப்படுகின்றோம். இங்கே பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. எது முக்கியம், இறைவன் முக்கியமா, இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்கள் முக்கியமா அப்படிங்கிறதுல வேறுபாடு இல்லாமல் தான் மனித குலமானது குழம்பி போய் கிடக்கின்றது. நாம் பார்ப்பதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு நினைக்குது, இங்கே அனுபவிக்கிறதெல்லாம் உயரிய இன்பம் அப்படின்னு நினைக்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா, யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம்னே சொல்லலாம், மன்னிக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு, எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இங்கே கிடைக்கின்ற அற்ப பொருள்களின் மூலமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷம்தான் இந்த வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தது என்று இந்த மனம் எண்ணிக்கொள்கிறது என்றால், அதை விட மூடத்தனம் வேறு எது இருந்துவிடும்? படைத்தவன் இருக்கின்றான், பரம்பொருள் இருக்கின்றார், அவர் மூலமாக கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது பேரானந்தமாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும் என்பதை மறந்து, அவர் படைத்த பொருட்களினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நான் எடுத்துக்கொண்டு தலையில் தூக்கி வைத்து கொண்டு இதுதான் பெரிது என்று ஆடிக்கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான விஷயமாக இருக்கும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, அந்த விதையவா அல்லது விதை மூலமாக மரமாக உருவாகி அந்த விருட்சம் உண்டாகி அதில் வந்த கனி காய் இதையெல்லாம் நான் பெரிதென்று நினைப்பதா அப்படிங்கிறது உங்களோட அந்த மனதுக்கு தான் கேள்வியா கொடுக்கணும். நம்ம இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் பெருசு, இதுதான் உண்மை இப்படின்னே நினச்சிக்கிட்டு, உண்மையான அந்த விதை எது, உண்மையான அந்த ஆனந்தம் எது, உண்மையான அந்த இறைவன் யார் அப்படின்னு தேடி செல்லாமலேயே, பார்ப்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு, கேட்பதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு, இதுதான் ஆனந்தம், இதுதான் ஆனந்தம் என்று இருப்பது வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்குமே தவிர, இன்னும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்குமே தவிர, வீடு பேரு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும், முக்தி அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். அதனால தான் சொல்றது, எந்த ஆனந்தத்தை நீங்கள் உயரியதாக நினைக்கின்றீர்களோ அதற்கு மூல காரணமானவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அதை தேடி செல்ல பழகி கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கு, அந்த பொருள் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு உங்கள் கையில் பேனாக இருக்குது, நம்ம எழுதுகிறோம், மை ஊற்றி எழுதுகிறோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதோட மேனுஃபேக்சரிங் எப்படின்லாம் நம்ம தெரிந்து கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை. அதே போல தான் இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறதையோ பார்க்குறோம், அதோட பழகிறோம், அதை ரசிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஈடுபடுகிறோமே தவிர, இதோட ஆதி எது, இதோட ஆரம்பம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யாரும் உணர்ந்து கொள்வதும் இல்லை, உணர முற்படுவதும் இல்லை. இதுதான் பிரச்சனை. இதை தவிர்த்து விட்டு அதற்கான வழியை தேடும் பொழுது, அதை தெரிந்து கொள்ள முற்படும் பொழுது, இறைவன் எல்லா வாய்ப்புகளையும் நல்குகிறார் என்று ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். நம்ம முயற்சி செய்ய வேண்டியது தானே நமது கடமை. வீணாக நம் நேரத்தை கழிப்பதில் கூட வந்துட்டு சம்மந்தப்படுகிறோம், வீணாக நேரத்தை வீணடிக்க கூட நாம் தயங்குவதில்லை. ஆனால் அந்த வீணடிக்கும் நேரத்தில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பற்றி யோசிக்கும் போதோ சிந்திக்கும் பொழுதோ ஏதேனும் ஒரு தரவுகள் கிடைத்தால் அதை பிடித்து கொண்டு முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அவன் ஆன்மீக பாதையில் நெறிப்பட்டவனாக வாழ ஆரம்பிக்கின்றான்.
மாறாக அந்த எண்ணம் இல்லாதவர்கள் தீய வழிகளில் தன் மனதை செலுத்தி கொண்டு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மாயைக்குள் சிக்கிக்கொண்டு தனது வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி பின் மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடர்கதையாக மாற்றி விடுகிறார்கள் அப்படிங்கிறதத்தான் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையை தொடர்கதையாக ஆக்க வேண்டுமா, அல்லது அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனோடு சரணடைந்து அவரையே அடைந்து விட வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சிந்தனைகளுக்கு உட்பட்டது. கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா இதற்கான விளக்கம் புரிய வரும். நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, தேடி போங்க. நான் சொல்கிறது நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளி, அதாவது ஒரு புள்ளி வச்சா தான் அந்த கோடு போட முடியுங்கிற மாதிரி அந்த புள்ளி வைக்கிறதுக்கான கருவி தான். உண்மையாக குருவை நீங்கள் தேடி போகும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே.